சாமணியன் முகம் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் ஜோகிராஜன் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வரலாற்றில் சிறப்பு பெற்ற ஒரு ஐந்தறிவு ஜீவராசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட பேர் சேத்தக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மல்லிகா சூப்பர் மார்க்கெட், பாரதி வீதி, கோட்டுச்சேரி. தரமான பொருட்களை சுகாதாரமான முறையில் பேக் செய்து மலிவான விலையில் வாடிக்கையாளர்களுக்கு தரும் இடம் மல்லிகா சூப்பர் மார்க்கெட். ஆரோக்கியமான வாழ்விற்கு தரமான மற்றும் சுகாதாரமான உணவே தேவை. அதற்காக நீங்கள் நம்பி வாங்க வேண்டிய இடம் மல்லிகா சூப்பர் மார்க்கெட். மல்லிகா சூப்பர் மார்க்கெட், பாரதி வீதி, கோட்டுச்சேரி. மல்லிகா சூப்பர் மார்க்கெட், இது மக்களின் சூப்பர் மார்க்கெட். ராஜஸ்தான ஆண்ட ராஜபோதன அரசர்களில் ராணா பிரதாப்பும் ஒருவர் தான். அவரோட செல்ல குதிரையோட பேர் தான் சேத்தக். சேத்தக் ஒரு முதல்ல ஒரு முரட்டு குதிரையாக இருந்தது. அது யார் யாரும் அடக்க பார்த்தாங்க, ஆனால் அது யாருக்குமே அறங்காமல் முரண்டு பிடிச்சிட்டே இருந்தது. இறுதியில் ராணா பிரதாப் அதை அடக்கி விட்டாங்க. அதனால் சேத்தக் ராணா பிரதாப்பை தன்னோட தலைவராக ஏற்றுக்கொண்டு அவங்க சொற்படி எல்லாத்தையும் கேட்டு ஒழுக்கமாக நடந்துட்டு வந்தது. அவங்க ராணா பிரதாப்பும் சேத்தக்கும் எப்போவுமே இணை புரியாமலே இருப்பாங்க. சேத்தக்கின் மீது ராணா பிரதாப் ஏறி போய் வெற்றி பெற்ற போர்கள் கணக்கில் அடங்காதவை. ராணா பிரதாப் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறப்ப ஒரு சமயம் முகலாய மன்னன் ஒருவன் அவங்கள பெரும் படைபலத்தோடு எதிர்க்க வந்தாங்க. அந்த நேரத்தில் வீரமும் தைரியமும் குருதி முழுக்க நிறைந்திருந்த ராணா பிரதாப் இதை பார்த்து அஞ்சாமல் தன்னோட செல்ல குதிரையான சேத்தக்கின் மீது அரோக்கணித்து தன்னோட சிறு படையோட அந்த பெரும் முகலாய படை எதிர்க்க போனாங்க. இந்த போர் எந்த இடத்துல நடந்ததுன்னா, ஹல்தி காட்டி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த போர் நடந்தது. போர் சமயத்தில் இந்த முகலாய படையினர்கள்லாம் புதுசு புதுசாக வித்தியாச வித்தியாசமான ஆயுதங்கள்லாம் வச்சுருந்தாங்க. மேலும் லட்சக்கணக்கான படைவீரர்கள் இருந்தாங்க. ஆனால் அதை பார்த்தும் கூட பயப்படாத ராணா பிரதாப் தன்னோட சின்ன படையோடைய அங்கே அவங்கள தாக்க சென்றாங்க. போர் ரொம்ப கடுமையாக நடந்து கொண்டிருந்தது. இந்த சேத்தக்கோட உற்சாகத்தால் ராணா பிரதாப் போரில் முன்னேறி போய்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோசனை தோன்றுச்சு. அது என்னன்னா, அந்த முகலாய படையோட தளபதியான மான்சிங்கை வீழ்த்தி விட்டால் இந்த போரோட தலையெழுத்து தனக்கு சாதகமாக மாறிவிடும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு யோசனை வந்தது. இதுக்காக எதிரி படையில் ஊடுருவ ஆரம்பித்தாங்க ராணா பிரதாப். சேத்தக்கும் நாலு கால் பாய்ச்சலில் முகலாய படையினர்கள்லாம் முட்டி மோதி கொண்டு வேகமாக ஓர்ந்துச்சு. குறுக்கிட்டு எதிரில் குறுக்கிட்டவங்களையெல்லாம் ராணா பிரதாப் என்ன பண்ணாங்கன்னா, சலா 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 சலான் கத்தியாலே வெட்டினாங்க. அந்த காட்சியை பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுன்னா, அந்த துண்டிக்கப்பட்ட வீரர்களோட ரத்தத்துலேருந்து அப்போ சேத்தக் சீறி பாஞ்சு வெளில வந்த மாதிரியே காட்சி இருந்தது. இப்படியே அவங்க முன்னேறி போய்கொண்டே இருக்கும்போது அப்போ முன்னேறி போயிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த தளபதி மான்சிங் வந்து ஒரு யானை மேலே அமர்ந்திருந்து தன்னோட படை வீரர்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருந்தாங்க. ராணா பிரதாப்பும் சேத்தக்கும் அந்த மான்சிங் உட்கார்ந்துருந்த யானைக்கிட்ட வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் சேத்தக் தன்னோட ஆக்ரோஷத்தை காட்டுறதுக்காக தான் முன்னங்காலுக்கு ரெண்டையும் தூக்கி யானை முகத்தில் டமால்னு ஒரு அடி வச்சுது. அந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்ட ராணா பிரதாப் என்ன பண்ணாங்கன்னா, தான் ஈட்டியை தூக்கி கரெக்டாக அந்த மான்சிங்குக்கு குறி வச்சு எழுதினாங்க. ஆனால் அந்த குறி தப்பி ஈட்டி நேராக பாகனோட யானை பாகனோட நெஞ்சில் போய் குத்திருச்சு. அதனால் அதே சமயத்தில் அந்த மான்சிங் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சேத்தக்கோட காலிலே தான் வாழால் பலத்த காயம் ஏற்படுத்திட்டாங்க. அந்த சேத்தக்கோட ஒரு காலில் மரண காயம் ஏற்பட்டுச்சுனால சேத்தக் வழியில் மரண கணைப்பு கணைத்தது. சேத்தக் காயப்பட்டதை கண்ட ராணா பிரதாப்போட படையினர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ராணா பிரதாப் கிட்ட, அரசே நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டியது அவசியம், நீங்களே இல்லைன்னா இந்த நாடே கிடையாது அப்படின்னு இந்த போர்லேருந்து நீங்கள் பின்வாங்கிருங்க அப்படின்னு வலியுறுத்துறாங்க. அப்போ தான் ராணா பிரதாப்க்கு புரிஞ்சுது தாங்க அவங்க வந்து உயிரோடு இருக்க வேண்டிய அவசியம் என்னென்னு. அதனால் விசுவாசமான படை வீரர்கள் புடை சூழ அவங்க போரை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. காயமடைந்த சேத்தக் 4-5 கிலோமீட்டர் ஓடி போயிடுச்சு. நடுவில் வந்து பார்த்தா ஒரு 21 அடிக்கு பெரிய வேகமாக ஓடக்கூடிய ஒரு 6 குறுக்கிட்டுருச்சு. இருந்தாலும் பிடிவாதமாக சேத்தக் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த வெள்ளத்தில் இறங்கி எப்படியோ தத்தி தத்தி தன்னோட அடிப்பட்ட கால்களை வச்சு எப்படியோ கடந்து கரைக்கு வந்துருச்சு. ஆனால் கரைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அது என்னென்னா, தான் காலில் அடிப்பட்டதுனால அதுக்கு ரொம்ப சுயநலம் விழுந்து போகிற நிலைக்கு அது வந்துருச்சு. அதனால் இறுதியாக தன்னோட தலைவன்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு கணைப்பை கணைத்தது. அதுக்கப்புறமா சேத்தக்கோட இதய துடிப்பு நின்று அது மண்ணில் சரிஞ்சுது. ஒரு சிறந்த போர் வீரனை போல சேத்தக் வீர மரணம் அடைந்தது. இதை கண்ட உடனே ராணா பிரதாப் ரொம்ப துடி துடித்து போனாங்க. அந்த சேத்தக் எங்கே வந்து உயிரிழந்ததோ அதே இடத்துல அதுக்கு ஒரு சிலை எழுப்பினாங்க. கிபி 1576 ஜூன் 21 இந்த வரலாற்று நிகழ்வு அரங்கேறியது. உதய்பூரில் தான் அந்த
சேத்துக்கு ஒரு சிலை எழுப்பியிருக்காங்க. இப்போ வாங்க அந்த இடத்த போய் பார்க்கலாம். உதய்பூர் ஒரு அழகான நகரம். ரசனை மிக்க அரசர்கள்லாம் அங்கே நிறைய நந்தவனத்தையும் ஆவிகளையும் நிறையா உருவாக்கி அதை ஒரு கனவு தேசமாகவே மாட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு உதய்பூர் ஒரு அழகான நகரம்னே சொல்லலாம். அரசியோட தோழிகளுக்கு என்ன அவங்க நிறுவிய ஒரு நந்தவனம் பூலோக சொர்க்கம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாகவும் மிக அழகாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நீரூற்றுகளோட கூடிய வாவிகள் எப்போதுமே உற்சாகமாக நீர்த்தி விலைகளை இறைத்தபடியே இருக்கின்றன. புல்லினங்கள் பாடி தெரியும். பூக்கள் அழகாக பூத்திருக்கும் இந்த நந்தவனத்திலேருந்து சிறு தூரம் கழித்து ஒரு சிறு குன்றின் மேலே ஒரு பழங்கி மண்டபம் இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த சேத்துக்காக ஒரு சிலை எழுப்பியிருக்காங்க. அந்த சிலை எப்படி எழுப்பியிருக்காங்கன்னா, ராணாபிரதாப் அந்த சேத்துக்கின் மீது அரக்கணித்தபடி இருக்கக்கூடிய ஒரு சிலையை எழுப்பியிருக்காங்க. அந்த குன்றோட சரிவில் ஒரு தோட்டம் அமைச்சு அங்கே ஒளி விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த நேரங்களில் அந்த ஒளி விளக்குகளை ஒளிர செய்யும் போது அந்த ஒளி வெள்ளத்தில் அந்த பூங்கா எப்படி தெரியுதுன்னா, ஒரு திரைப்படத்தோட செட் போலவே காட்சி அளிக்கிறது. இந்த இடத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வராமல் இருக்கிறதும் இல்லை. இந்த சிலையை வந்து இந்த சேத்தக்கோட சிலையை வந்து பார்த்து பிரமிப்பாக பார்க்குறதும் இல்லாமையும் பிரமிப்பாக அவங்க பார்க்காமலும் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு இந்த சேத்தை காற்றிய சாகசம் அந்தளவுக்கு அல்லவா. நம்ம ஸ்கூட்டர்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு பஜாஜ் தான் ஞாபகம் வரும். பஜாஜ் நிறுவனம் தான் அவங்களோட அந்த கம்பெனியில் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆன ஒரு ஸ்கூட்டருக்கு இந்த சேத்தக்னு பேர் வச்சுருக்காங்க. அது பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம்னா, அது பல படத்துலையும் நம்ம ரியல் லைஃப்பில் கூட நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி சேத்தக் இல்லை, அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இன்னமும் அங்கே வந்து அந்த சேத்தக்கோட சிலையை பார்க்குற பார்வையாளர்கள்லாம் அது உயிரோடு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்களோட கண்களுக்கு தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு சேத்தக்னுங்கு அழைக்கப்படக்கூடிய அந்த ஐந்தறிவு ஜீவராசி ஆற்றிய அந்த வீர சாகசம் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கிறது. நன்றி, வணக்கம். மேலும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகிராஜ்.